இப்போ விகுதி பெற்ற தொழிற் பெயர் பார்க்கலாம். உண்ணல், நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. நட, உண், வாழ். தல், அல், உ, கை விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. விகுதி பெற்ற தொழிற்பெயர், அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இந்த பெயர்களை வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள், தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. என்ன எந்த விகுதிகளோட வினைப்பகுதிகளோட தல், அல், நடத்தல், உண்ணல் வருது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இது மாதிரி வினைப்பகுதிகளுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இதில் தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அது நான் சொன்னது எல்லாமே இதுதான். இதுக்கு என்னென்னா, எடுத்துக்காட்டோட ஒரு சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டோட சொற்கள், இப்போ தல் அப்படின்னா தருதல், அல்னா கூறல், அம் ஆட்டம், ஐ விலை, கை வருகை, பார்வை என்ன முடியுது வை, கு வந்து போக்கு, நட்பு பு, மறைவு வு, மறதி தி, உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை. இதை தான் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் ரீகால் பண்ணுங்கள், தொழிற்பெயர்னால் என்ன, விகுதி பெற்ற தொழிற்பெயர் நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்துருக்கோம். அது வரைக்குமே வந்து ஹோம்ஒர்க் நோட்டில் ஒன் டைம் எழுதி என்னோட நம்பருக்கு அமுச்சுடுங்க. இது வரைக்கும் ரீகால் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.